My choice is always onion dosa. Vegetable dosa. It's my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம். ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். ஊரக வளர்ச்சித்துறை அரசினுடைய கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு ககன்தீப் சிங் ஐஏஎஸ் அவர்களே, தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்துடைய மேலாண்மை இயக்குனர் திருமதி திவ்யதர்ஷினி ஐஏஎஸ் அவர்களே, தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவன செயல் இயக்குனர் திருமதி ஸ்ரேயா சிங் ஐஏஎஸ் அவர்களே, கைத்தறி மற்றும் துணிநூல் துறையினுடைய அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு டிபி யாதவ் ஐஏஎஸ் அவர்களே, வேர்ல்டு பேங்கை சேர்ந்த வந்திருக்கக்கூடிய திரு சமீக் சுந்தர் தாஸ் அவர்களே, வாழ்ந்து காட்டும் திட்ட கூடுதல் இயக்குனர் திரு அருள்ஜோதி அவர்களே, தமிழ்நாடு ரைஸ் திட்டத்தினுடைய தலைமை செயல் அலுவலர் உமா மகேஸ்வரி அவர்களே, வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் கவர்மெண்ட் ரிலேஷன்ஷிப் ஃப்ளிப்கார்ட்டிலிருந்து வந்திருக்கக்கூடிய மிஸ்டர் தீரஜ் கபூர் அவர்களே, ஹெச்பி இந்தியா சேல்ஸ் பிரைவேட் லிமிடெட் கண்ட்ரி மேனேஜர் திரு மிஸ்டர் அப்பாதுரை அவர்களே, ஸ்டார்ட் அப் தமிழ்நாடுடைய சிஇஓ மிஸ்டர் சிவராஜ ராமநாதன் அவர்களே, கார்பரேட் வேர்ல்டில் வந்திருக்கக்கூடிய அனைத்து ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் அவர்களே, விமன் என்டர்பிரனர்ஸ் அனைவருக்கும், அப்புறம் பத்திரிகை மற்றும் மீடியா நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வழிகாட்டுதலின்படி தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் சார்பாக வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் 2.0 மூலம் தமிழ்நாடு ரைஸ் தமிழ்நாடு ரூரல் இன்குபேட்டர் அண்ட் ஸ்டார்ட் அப் எனேபிளர் நிறுவனத்தை தொடங்கி வைப்பதில் மிகுந்த பெருமை அடைகின்றேன், மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். மக்கள் தொகையில் சரிபாதி இருக்கக்கூடிய பெண்கள் முன்னேற்றம் அடையாமல் எந்த ஒரு நாடும் வளர்ச்சி பெற முடியாது. எனவேதான் பெண்களை எல்லா வகையிலும் முன்னேற்றும் விதமாக அரசாக நம்முடைய இந்த திராவிட மாடல் அரசு செயல்பட்டு வருகின்றது. அதிலும் குறிப்பாக கிராமங்களில் உள்ள பெண்களுடைய முன்னேற்றம் என்பது மிக மிக முக்கியமானது. கிராமங்களில் இருக்கக்கூடிய பெண்களும் பெரிய தொழில் முனைவோராக வளர வேண்டும் என்பது நம்முடைய முதலமைச்சருடைய உயரிய நோக்கமாகும். பெண் தொழில் முனைவோர், நிதி சந்தைகள், தொழில் தொடர்புகள் மற்றும் தொழில்நுட்பம் ஆகியவற்றை எளிதில் பெறுவதற்காக பல சவால்களை பெண்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கின்றது. அதை உணர்ந்த நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த தடைகளை நீக்குகின்ற வகையில்தான் பிரத்யேக புத்தொழில் இயக்கம் ஒன்றே நம்முடைய திராவிட மாடல் அரசு உருவாக்கும் எனவும், இந்த இயக்கம் மகளிர் தொழில் முனைவோருக்கு தேவையான மேம்பட்ட உதவிகளை வழங்கும் எனவும் சட்டமன்றத்திலே அறிவித்திருந்தார்கள். பேஸ்ட் ஆன் அனவுன்ஸ்மெண்ட் ஆஃப் அவர் ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் இந்த தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, தமிழ்நாடு கார்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் உமன் இஸ் லான்ச்சிங் அ ஸ்பெஷல் பிளாட்ஃபார்ம் கால் டிஎன் ரைஸ் வித் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் பேங்க். த மெயின் ஃபோக்கஸ் ஆஃப் திஸ் இனிஷியேட்டிவ் is to bring more women entrepreneurs from the rural areas of Tamil Nadu. பெண்ணுரிமை குறித்து இந்தியாவில் மட்டுமல்ல உலகில் வேறு யாரும் சிந்திக்காத காலத்தில் செயல்பட்ட மாநிலம் என்றால் அது தமிழ்நாடு. அதை சிந்தித்தவர் தந்தை பெரியார் அவர்கள். This reflects the progressive tradition of our Dravidian movement, which is represented in the current government of Tamil Nadu. We refer to it as the Dravidian model of government. பல நிகழ்ச்சிகளில் நான் சொன்னதுண்டு, பெண்கள் இரண்டு விதமாக அடிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறார்கள். ஒன்று பண்பாட்டு ரீதியாக அடிமைத்தனம், இன்னொன்று பொருளாதார ரீதியாக அடிமைத்தனம். தமிழ்நாட்டு பெண்கள் பொருளாதார விடுதலை அடைவதற்கு உலக வங்கி போன்ற நிறுவனங்கள் பேருதவி புரிவதைப் போல பண்பாட்டு தளத்தில் பெண்கள் விடுதலை அடைவதற்கு தொடர்ந்து பாடுபட்டு வரும் இயக்கம்தான் திராவிட முன்னேற்ற கழகம். விமென் ஆர் என்ஸ்லேவ்ட் இன் டூ டொமைன்ஸ், எக்கனாமிக்கல் அண்ட் கல்ச்சரல். தேர் ஆர் ஆர்கனைசேஷன்ஸ் லைக் த வேர்ல்ட் பேங்க் எக்ஸ்டெண்டிங் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் டு த லிபரேட் விமென் எக்கனாமிக்கலி. லைக்வைஸ் அ ட்ரவிடியன் மூவ்மெண்ட் strives hard to liberate women from enslavement in the cultural domain. Now, our Dravidian model government is proud to join hands with the World Bank in empowering women in the economic domain as well. திராவிட முன்னேற்ற கழக அரசு முதன் முறையாக அமைந்த பொழுதுதான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் பெண்களுக்கு முதன் முதலாக சுயமரியாதை திருமண சட்டத்திற்கு சட்டப்பூர்வ அங்கீகாரத்தை அளித்தார்கள். அதேபோல் முத்தமிழங்கர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போதுதான் நாட்டிலே முதன் முறையாக பெண்களுக்கு சொத்துல சம உரிமை போன்ற முற்போக்கான சட்டங்களை தந்தார்கள். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம், அதேபோல் 1,16,00,000 மகளிருக்கு மாதம் 1,000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை, கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் போன்ற மகளிர் வளர்ச்சிக்கான திட்டங்களை நடைமுறைப்படுத்தி உள்ளார்கள். விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களை முன்னேற்றுவதற்காக கழக அரசு பல்வேறு திட்டங்களை பார்த்து பார்த்து நிறைவேற்றி வருகின்றது. அந்த வகையில் முத்தமிழின் கலைஞர் அவர்கள் இந்தியாவிலேயே முதன் முதலாக மகளிர் சுய உதவி குழுக்களை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தினார்கள். இன்றைக்கு அந்த மகளிர் சுய உதவி குழுக்கள் தமிழ்நாடு முழுவதும் பரவி
பெருகி லட்சக்கணக்கான பெண்களுடைய வாழ்வில் நம்பிக்கை ஒளியை தந்து கொண்டிருக்கிறது. மகளிர் சுயத குழுக்களுடைய வளர்ச்சிக்காக திட்டங்கள் தீட்டு செயல்படுத்து அதன் பயனை தமிழ்நாட்டின் கடைக்கோடியில் உள்ள சிறு கிராமத்தில் உள்ள பெண்களிடமும் கொண்டு சேர்க்கும் பணியினை நம்முடைய தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் சிறப்பாக மேற்கொண்டு வருகின்றது. மகளிர் மேம்பாட்டிற்கான வாழ்ந்து காட்டுவோம் 2.0 திட்டம் கிராமப்புற தொழில்களை ஊக்குவித்து வருகின்றது. மகளிர் வேலைக்கு செல்கிறார்கள் என்ற நிலையை மாற்றி அவர்களை 4 பேருக்கு வேலை கொடுக்கும் தொழில் முனைவோராக உருவாக்கிறதற்காக தான் இந்த திட்டங்களை கழக அரசு செயல்படுத்தி வருகின்றது. இதன் பயனாகத்தான் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கின்ற மகளிரால் நடத்தப்படும் தொழில் நிறுவனங்களில் 13.5% 13.5% தமிழ்நாட்டில் இருக்கிறது என்பதை பெருமையோடு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இந்த வெற்றி பயணத்தின் மற்றொரு மைல்கல்லாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய தலைமையிலான திராவிட மாடல் அரசு தமிழ்நாடு ஊரக தொழில் காப்பு மற்றும் புத்தொழில் உருவாக்க நிறுவனத்தை இப்பொழுது தொடங்கியிருக்கின்றது. தொழில் முனைவோராக விரும்பும் மகளிருக்கு எல்லா வகையிலும் உறுதுணையாக இந்த நிறுவனம் இருக்கும். தொழில் செய்வதற்கு ஏற்ற தேவையான நவீன உட்கட்டமைப்பு, உற்பத்தி மேம்பாடு, பேக்கிங், பிராண்டிங், மார்க்கெட்டிங், நிதி மேலாண்மை, நிறுவன உருவாக்கம், நிறுவன செயல்பாடு என மகளிர் தொழில் முனைவோருக்கான உதவிகளை A to Z வழங்குவதற்காகத்தான் இந்த தமிழ்நாடு ரைஸ் நிறுவனம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. விமன் ஆண்டர்பிரினர்ஸ் ஆர் ஃபேஸிங் நியூமரஸ் சேலஞ்சஸ் ஹர்டில்ஸ் இன் அட்வான்சிங் த பிஸ்னஸ் ஐடியாஸ் அண்ட் இன் ஆக்சஸிங் ஃபினான்ஸ் கிரெடிட் அண்ட் மார்க்கெட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். தமிழ்நாடு ரைஸ் எய்ம்ஸ் டு எராடிகேட் தோஸ் ஆப்ஸ்டிகல்ஸ் பை ஆஃபரிங் கஸ்டமைஸ்ட் மார்க்கெட்டிங் லிங்கேஜஸ் ஃபினான்சிங் அண்ட் ஆப்ரேஷனல் அட்வைஸ். Also, it will provide high-end business incubation service to women-led rural enterprises. உயர்தர சேவைகளை பெற தமிழ்நாடு முழுவதிலிருந்து ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட 126 மகளிர் தொழில் முனைவோர்களுக்கும் 80 மகளிர் தொழிற்குழு நிறுவனங்களுக்கும் அவர்கள் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நகர்ந்திட இந்த நிறுவனத்தின் மூலம் உரிய ஆலோசனைகள் வழங்கப்படும். ஒவ்வொரு ஆண்டும் இதுபோல 100 மகளிர் தொழில் முனைவோர் மற்றும் மகளிர் தொழிற்குழுக்கள் தேர்வு செய்யப்பட்டு பயன்பெற இருக்கின்றனர் என்பதை தெரிவித்துக் கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இத்தகைய தொழில் முனைவோருக்கு வழிகாட்டவும் தேவையான உதவிகளை வழங்கவும் உலக அளவில் புகழ்பெற்ற பல்வேறு நிறுவனங்களுடன் இம்மையம் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை மேற்கொள்ள உள்ளது. ஐ எம் ப்ரவுட் டு சே த தமிழ்நாடு ரைஸ் இஸ் கோயிங் டு சைன் MOU வித் வேரியஸ் மல்டிநேஷனல் கம்பெனிஸ் லைக் ஃபிளிப்கார்ட், HP டு ப்ரொவைட் கைடன்ஸ் அண்ட் ட்ரைனிங் டு அவர் பட்டிங் விமன் ஆண்டர்பிரினர்ஸ். மகளிர் தொழில் முனைவோருக்கு தேவையான அனைத்து சேவைகளையும் வழங்கி அவர்களை இந்திய அளவில் மட்டுமல்லாது உலக அளவில் வெற்றிகரமான தொழில் அதிபர்களாக உருவாக்கும் முயற்சியில் தமிழ்நாடு ரைஸ் நிறுவனம் இன்று முதல் அர்ப்பணிப்புடன் செயல்படும். இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் அதிக மகளிர் தொழில் முனைவோர்களும் தொழில் அதிபர்களும் இருக்கிறார்கள் என்கின்ற வரலாற்று சாதனையை எட்ட நாம் அனைவரும் சேர்ந்து உழைப்போம். ஐ வுட் லைக் டு இன்வைட் இண்டஸ்ட்ரீஸ் ஆண்டர்பிரினர்ஸ் டு ஜாயின் ஹேண்ட்ஸ் வித் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபார் த நோபல் காஸ் ஆஃப் மேக்கிங் மோ விமன் ஆண்டர்பிரினர்ஸ் ஃப்ரம் ஆர் தமிழ்நாடு. எனவே தமிழ்நாடு ரைஸை பயன்படுத்தி தமிழ்நாட்டு மகளிர் தொழில் முனைவோராக வேண்டும் என்ற தங்களது கனவை நினைவாக்கிக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் தங்களது துறையில் வெற்றி பெறவும் சாதனை படைக்கவும் என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் எல்லாம் எனும் திராவிட மாடல் அரசன் மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். Now it's time to exchange the memorandum of understanding between multinational companies and tea and rice. தொழில் முனைவோருக்கு பிரதானம் நவீன தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப தகவமைத்துக் கொண்டு முன்னேற்றம் காண்பது. நவீன உலகில் பொருட்களை சந்தைப்படுத்த tea and rice பல்வேறு நிறுவனங்கள்